இருட்டா இருக்கேன். ஒருத்தர் என்ன லைவ் அல்ல. ஓகே, இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலில் திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம எங்களுடைய குலதெய்வத்துக்கு தான் வந்திருக்கிறோம். எங்கள் சாமி பூதத்த ஐயனார் அவருடைய காவல் தெய்வம். இப்போ பார்க்கலாம், வாங்க எங்கள் சாமியை பார்க்க வாங்க. இவர் தாங்க எங்கள் கருப்பன் செமையாக இருக்கார்ல. ஆமாங்க, சென்னையிலேருந்து வர வச்சிருவார். அவர் விரும்பினா இந்த இடத்துக்கு வந்து நிற்போம். சூப்பராக இருப்பாருங்க எங்கள் சாமி. ஒரு வீச்சுக்கு அஞ்சு பணம், ஆனால் அது மாறி ஒரு வீச்சுக்கு பெணம் பெணம், அதாவது ஒரு வீச்சுக்கு அஞ்சு பெணங்குவாங்க. ஆனால் முந்தி காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் அப்பாயெல்லாம் கொஞ்சம் அஞ்சு பணம் பணம்னு சொல்லி அஞ்சு ரூபா போட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு வீச்சில் அஞ்சு பேரை அப்படி வீச்சர் வரல வெட்டு வரோம். அந்தளவு வலிமை மிக்க சாமி எங்கள் குலசாமி. இந்த பேரையூர் வட்டத்தில் உசிலம்பட்டியில் எங்கள் குலதெய்வம் பயங்கரமான ஃபேமஸுங்க. பேரையூர் ரோடு பூதத்தையனார். இது காவல் தெய்வம் கருப்பனை தான் பார்க்குறீங்க. அப்படியே வாங்க, ஒவ்வொரு சாமியாக காட்டுறேன். ஏன்னா எங்களுக்கு 21 தெய்வம், 61 பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் உங்ககிட்ட எங்கள் தாத்தா ஒருத்தர் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காருன்னு குலதெய்வம் பற்றின அந்த ஒரு கதை சொல்லியிருப்போம். அதில் பாருங்க, எங்கள் தாத்தா தூக்கிட்டு வந்த பெட்டி இது. இப்போது மாற்றி செஞ்சுருக்காங்க, பழைய பெட்டியை மாற்றிட்டு இப்போ மாற்றியிருக்காங்க. இந்த அளவு இருக்குது பழமையான ஒரு கோயில். இந்த கோயிலில் வெள்ளக்காரவங்க இருக்கிற காலத்திலே நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சு இந்த கோயிலுக்குன்னு தனியாக நிலம் அப்படிங்கிற இந்த சொத்து வகையறாலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றியெல்லாம் நமக்கு அந்தளவு தெரியலை. நம்ம சாமியை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பாருங்கள், மழை வேறு பயங்கரமாக எங்கள் சாமி பெய்ய வச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்துட்ருக்கீங்களா, பயங்கரமாக மழை பெய்யுது. குட்டி குட்டி கல்லாக இருக்கா, இது எல்லாமே சாமி தாங்க. வாங்க அடுத்து நம்ம நொண்டி கருப்பனை போய் பார்க்கலாம். சம கேரக்டர் எங்கள் நொண்டி கருப்பன். வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆஹா, இது எல்லாமே சாமிங்க. கல்லுன்னு நினச்சி நம்ம உட்காந்துட முடியாது. எல்லாத்துக்கும் பூஜை போடுவாங்க பூஜை போகிற நேரத்தில். இவர் தான் எங்கள் நொண்டி கருப்பன். எப்படி இருக்காரு, செமையாக இருக்காருல்ல. எங்கள் நொண்டி கருப்பனோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த இடத்துல நிறைய பிராந்தி ஊற்றுவாங்களாம். ஆனால் எவ்வளோ பிராந்தி ஊற்றினாலும் அப்படி உள்ள என்ன சொல்லுவாங்க, அது போயிடுங்குவாங்க. அந்த சாமியே எடுத்துக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பண்ணினதில்லை. நம்ம பூ அப்புறம் பூந்தி இதுதான் வைக்கிற வழக்கம். எப்படி இருக்காரு எங்களோட நொண்டி கருப்பு. அடுத்து இது பூதம், பெரிய பூதம், கொஞ்சம் உடஞ்சிருச்சு தெரியுதா. மழை வேற பெய்கிறதுனால என்னால் கரெக்டாக ஷூட் பண்ண முடியலை. ஓகே, ஆஹா பெருசர் என்னடா என்கிட்ட வர, உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது. ஓடு 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 ஓடு. ஆஹா, ஏய் பூதம் எடுக்கவே வரமாட்டேங்குது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஏய் நீ ஏன் இப்படி பண்ணுற பூதம் பாருங்க. ஐயோ இது இது ஏன் இவ்வளோ பெருசாகிருச்சு. இதுதான் பூதம், பூதம்னு சொன்னா அவன் பெருசாகிட்டாங்க. வித்தியாசமாக தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க, பயங்கரமாக இல்லை? ஆமாம், ஒரே ஒரு வேட்டி மட்டும் போட்டு விடுவோம். இது எல்லாமே எங்கள் சாமி தான். குட்டி குட்டியாக 21 தெய்வம் இருக்குது. இது அப்படி பிரகாரத்தை சுற்றி நம்ம வரணும். இங்கே நிறையா ஆடெல்லாம் இருக்குது. இந்த ஆட்டில் ரொம்ப ஸ்பெஷல் மச்சகனா. இந்த ஆடு வந்து மச்சத்தோடு பிறந்திருக்கான். பெருசாக இருக்கு. ஏய் என்ன முட்டை வராத, ஒரு நிமிஷம் ஐயோ இருங்க இருங்க, நான் திருப்பி